வாங்க வாங்க தலைவா. பவுலர் நேம் கமலேஷ். ஓகே, லைவ் ஓபன் ஆயிடுச்சாண்ணா. ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் பால், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு புல் ஷாட் இங்கே. முதல் பந்தே ஒரு விக்கெட் விஜய். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதையும் மீறி ஒரு பேட்ஸ்மேன் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அஜய், நியூ பேட்டர் அஜய். நீ பேட்ஸ்மேன் அஜய், அஜய் செகண்ட் ஒன் ஹத்விக் லெவன் வியர்ஸ் ஆப்ரிஃப். நியூ பேட்ஸ்மேன் அஜய் கிரீஸில் இப்போ ஒரு சிங்கிள் ஆடிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பூவா பூவரசன், ரெண்டு பந்துகளில் ஒரு ரன்கள் ஒரு விக்கெட். அமேசிங் டிரைவ், குயிக்கான ஒரு சிங்கிள். மூன்று பந்துகளில் இரண்டு ரன்கள் ஒரு விக்கெட். நல்லா ஸ்டாப்புங்க. ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது இந்த ஒரு பாலில். ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் லென்த், அகெய்ன் ஒரு சிங்கிள். ஐந்து பந்துகளில் நான்கு ரன்கள் ஒரு விக்கெட். கடைசி பந்து லாஸ்ட் ஒன் டட் பால் டு எண்ட் திஸ் ஓவர். முதல் ஓவர் முடிவில் நான்கு ரன்கள் ஒரு விக்கெட். பேட்டிங்கில் ஆப்ரிஃப், ஃபீல்டிங்கில் ஹத்விக் லெவன்ஸ். ரெண்டு டீம் மீட் பண்ணுறாங்க. டிசைடர் மேட்ச். ஆல்ஸ்டோ கிரிக்கெட் கிளப்புடைய ஃப்ளெக்ஸை காமிக்கிறாங்க பாருங்கள். நிறையா ஃப்ளெக்ஸை சுற்றி வச்சுருக்காங்க. லைவ் ஓப்பன் ஆயிடுச்சு, லைவில் பார்க்கலாம். லைவ் சாட் ஓப்பனில் இருக்குது. பவுலர் உதயநிதி லைக் பண்ணிவிட்டு லைவ் சாட்டுக்குள்ள வந்துடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண உதயநிதி ஃபஸ்ட் ஒன். இதுன்னு இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஒரு டாஸ் பால். கவர்ஸில் எத்தனை ரன்கள், ஒன்றா இரண்டா? ரெண்டு ரன்கள் எந்த ஒரு பாலில் கிடைக்குது. டூ ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் உதயநிதியோட செகண்ட் ஒன். ஷார்ட் லென்த் கட் ஷாட்டுக்கு போனானுங்க பாயிண்டில்.
கல்யாணம் பண்ண முடியல, பட் இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்குது 7 for 1. செவன் ஃபார் ஒன், தேர்ட் ஒன் ஹார்ட் ஹிட்டு, ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஒரு சிங்கிள் தான். எஸ் மேட்ச் இங்கே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாலும் கண்டிப்பாக மிடில் ஆஃப் த இன்னிங்ஸில் இந்த மேட்ச் கண்டிப்பாக சூடு பிடிக்கும், வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து, விட்டு தட்டு கட்டு, பட் இங்கே டாட் பால். பாலாஜி கேட்டிருக்காரு, பிகே ப்ரோ வேர்ல்ட் லெவன் மேட்ச் என்னாச்சு? வேர்ல்ட் லெவன் மேட்ச் ஒரு புல் ஷாட் இல்லை, ஒரு டிரைவ் ஷாட்டு இல்லைங்கம்மா, வேணாங்கம்மா, ஏன்றங்கம்மா, நீ கோயம்புத்தூரா? அந்த மாதிரி பேசுகிறாங்க. சென்னை தானா? திருநெல்வேலியா? மோர் விற்கிறம்மா, திருநெல்வேலி. ஒரு சிங்கிள் புல் ஷாட் கிளியர் ஆயிருக்கு, இட்ஸ் எ ஹியூஜ் சிக்ஸ். இரண்டு ஓவர்கள் முடிவில் 15 கரெக்டா, 15 for 1, 15 ரன்கள் ஒரு விக்கெட். ஓகே சார், பால் எடுத்து கொடுத்துருங்க. இரண்டு ஓவர் முடிவில் 15 ரன்கள் ஒரு விக்கெட், 15 for 1. போராடி வென்ற ஒரு டீம் தான் ஹத்விக் லெவன்ஸ். நேற்று நாளில் போராடி ஒரு மேட்ச் தோத்தாங்க, போராடி இல்லை, அந்த ஒரு போராடின ஒரு விஷயத்த எளிதாகவே ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. இப்போது அவங்க விளாடுற தேர்ட் மேட்ச் இது, சிக்ஸோட டிஸ்டன்ஸ் காட்டுங்களா, சிக்ஸோட டிஸ்டன்ஸ் காட்டணுமாங்க, டேப் படுத்த வந்து நான் அளந்தாங்க காட்டணும். குடி சீக்கிரம் அந்த ஒரு கெப்பாசிட்டி, அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்துடும். நாங்கள் எல்லாமே டெக்னாலஜியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், பட் நீங்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மாதிரி டாஸ் போட்டோன்னே ரிசல்ட்டை சொல்லுங்கள், டிலே பண்ணாமல் மேட்சஸை கொண்டு போங்க. பிளேயர்ஸ் உங்கள் சைடு ஏகப்பட்ட விஷயங்கள் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சொன்ன டயத்துக்கு மேட்சை டைப் ஸ்டார்ட் பண்ணுறக்கு கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வேர்ல்ட் லெவன் மேட்ச் என்னாச்சு பிரதர்? இன்னும் ஸ்டார்ட் ஆகல பிரதர். ஹரி, நாயகன் ஹரி வந்து விட்டார், ஒயிட் பால். ஒரு நாயகன் உதயமாகிறான் பார்க்கலாம். முக்கியமான மேட்ச்ல இந்த ஒரு ஹரி என்ன செய்ய போகிறார்? ஃபோக்கஸ்ட் பிளேயர், எஸ், ஒரு டிரைவ் ஷாட், நல்ல ஒரு ஸ்டாப்பிங்க, குயிக்கான ஒரு டபுள் எடுத்துட்டு போறாங்க. லைவ் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் லைவ் சாட்டுக்கு வாங்க, டைப் பண்ணிட்டு மேட்சஸை பாருங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு கேட்கிறோம். செகண்ட் ஒன், செகண்ட் ஒன், எஸ் லைட்டை தட்டி விட்டாருங்க பேக் ஃபுட்டில். ஒரு சிங்கிள் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, ஒரு சிங்கிள் இந்த ஒரு பாலில் கிடைக்குது. தேர்ட் ஒன், ஹரியோட தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. ஸ்லோயர் பால், ஒரு ஸ்லோயர் வேரியேஷன், ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து, டீம் ஓட ஸ்கோர் 20. வாண்டர்ஃபுல்லான கவர் டிரைவ், பட் எங்கள் ஃபீல்டர் பிளேஸ்மெண்ட் இருக்குதுங்க, அல்ல கிளி. ஆஃப் ஸ்டம்பில் நிறையா ஷாட்டு போக முடியல, லெக் ஸ்டம்பில் தான் நிறையா போயிருக்கு. விக்கெட் நம்பர் 2 இஸ் கான், ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க. பிக்கஸ்ட் ஹிட்டரோட விக்கெட்டை பார்க்குறோம். ரீப்ளேயில் அந்த ஒரு விஷுவல் கொடுக்குறாங்க, டிஏ லைவில் இருந்து நல்ல கவர் டிரைவுங்க, பட் அங்கே பாருங்கள் ரன்னிங் கேட்சை பார்க்குறோம். ஒண்டர்ஃபுல் ஷாட்டையா, இந்த ஒரு பால், இந்த ஒரு ஷாட்டுக்கு ஏன் வந்து ரன்கள் கிடைக்கல, அதுதான் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஷாட், பட் ஹரிக்கு ஒரு டாப் கிளாஸ் ஃபோக்கஸ்டு பிளேயர் சொல்லியிருந்தோம், அதுக்கேற்ற ஒரு வேலையை பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய விக்கெட்டை காலி பண்ணியிருக்காரு.
லாஸ்ட் டூ பால்ஸ் நீ பேட்ஸ்மேன் கிரீஸில் இர்ஃபான் நீ பேட்ஸ்மேன் இர்ஃபான் கிரீஸில் இருக்கார். தன்ராஜ் மேட்ச் இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. தன்ராஜ் மேட்ச் தினேஷ் ஓ டிஃபென்ஸ் ட்ரை பண்ணார். பிளாக் பாய்ஸில் ஒரு சிங்கிள், இந்த ஒரு பாலில் ஒரு சிங்கிள். தன்ராஜ் மேட்ச் இருக்கான்னு கேட்குறீங்க, அதாவது டிஐ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைவ் வந்து போட்டிருக்காங்க. சார் நீங்கள் வழி மாதிரி கொஞ்சம் வந்துட்டீங்க எந்த சைடு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு லைவ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு, வெண்ணிலா பாய்ஸ் டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பு, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். ஆமாங்க, நான் பேசுனா அப்படி தாங்க, அப்படி தான் சொல்லுவேன், நானே சொல்லிக்குவேன். எல்லாரும் பாருங்கள் இந்த ஒரு மேட்சஸை வாருங்கள். பல்டி ஸ்கூப் ட்ரை பண்ணார் ஹரியோட லாஸ்ட் ஒன் டாட் பால் 20 ஓவர். ஓவருக்கான சிக்னல் அம்பே கொடுத்துட்டாங்க. 3 ஓவர்கள் முடிவில் 21 ரன்கள், 2 விக்கெட், 21 for 2. பிக்கே ப்ரோ வேர்ல்டு 11 வந்து குவாலிஃபைடா, கிரிக்கெட் ரோஸ் போடக்கூடிய நபர் வேர்ல்டு 11 குவாலிஃபைடா? இந்த மேட்ச் முடிஞ்சோன தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைடர் மேட்ச் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் செமிஃபைனல் ஃபைனல் நடக்க போகிறது. மொத்த கூட்டமும் இங்கே வாருங்கள், அழைக்கின்றார்கள் உங்கள் ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்போட டிஐ லைவ் கமாண்டேட்டா பிகே, வாருங்கள். எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க ரெண்டு சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்கள், வாருங்க வாங்க வாங்க. உதயமாகிறார் ஒரு நாயகன் கமலேஷ். ஆஹா நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டுங்க, பட் இங்க ரன் அவுட்கான சான்சஸ். குயிக்கான ஒரு டபுள் பவுலிங்ல வந்து விட்டார். கமலா கலாசா நிசா சசிரகரிகமா பார்த்த நிசா, அந்த பாட்டு வர பாட வருதுங்க எனக்கு, நல்லா தானே பாடுறேன் ஏங்க இல்லையா? இல்லைன்னு சொன்னா இன்னொரு பாட்டு பாடிக்கோ, இப்போ நல்லா இருக்குன்றாரு. யாக்க எஸ் கமலா கலாசா, அது ஒரு பாட்டு பாட்டாவே ஒரு டாட் பால் போட்டுறாருங்க, ஒரு டாட் பால் இது. இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக்லாம் வந்து பார்க் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேஜுக்கு பின்னாடி அதெல்லாம் எடுத்துருங்க. ரோட்ல பார்க் பண்ணியிருக்கீங்க அதை எடுத்துருங்க. ஆ அந்த வெள்ள ஸ்கூட்டி எடுங்க, வாங்க சார் எடுங்க சார். ஓகே ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. எந்த ஏங்க எந்த வண்டியா இருந்தாலும் கிரவுண்டுக்குள்ள பார்க் பண்ணிக்கோங்க, ரோட்ல பார்க் பண்ண வேண்டாங்க. கீழ்நூலில் கமெண்ட்ரி பண்ணும்போது கூட ஒருத்தர் கமெண்ட்ரி பண்ணியிருந்தாருங்க, ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சார், அவர் சொல்லியிருந்தார். ஆ போலீஸ் சார், ஆ ஆமாம் சார் அந்த வண்டியை தான் எடுங்க சார், எடுங்க சார் போல் ஆ எடுங்க சார் அந்த ஸ்கூட்டி தான் எடுங்க, அந்த ரோட்டில் நிற்கிது அப்படின்ட்டுலாம் அது மாதிரி தான் சொல்ல போகிறேன். 2-1 2-1-0-1 எடுக்க போகிறாங்க, கொஞ்சம் குயிக் ஆடுங்க வண்டியை. 3rd 1 எஸ் அவர் புல் ஷார்ட்டா, ஃபீல்டர் கையில் லேண்ட் ஆகிருக்குது. விக்கெட் நம்பர் 3 இஸ் கான், 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க. தினேஷ் ஓகே ப்ரோ சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நல்லா இருக்கியா ப்ரோ, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக போயிருங்க, பொல்லாதவன் பிரேம் வந்து விட்டாருங்க. அந்த ஒரு வண்டி தான் எடுத்துருங்க, எடுத்துருங்க. 4th 1 4th 1 புல்லாதவன் பிரேமா கிரீஸ்ல. ரிவர்ஸ் ஸ்வீப் 1 ஹேண்ட்ல ட்ரை பண்ணாருங்க, டாட் பால். சூப்பரான ஒரு ஒர்த்தபிள் மேட்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. என்எஸ் பிரதர் மேட்ச் வந்து வெயிட்டிங்ல இருக்குது, கமிட்டி சைட்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்க. சுந்தர் சார் லாஸ்ட் 2 பால்ஸ் கடைசி 2 லாஸ்ட் 1 எஸ் லாஸ்ட் 1 லாஸ்ட் 1
ஒன் ஹேண்ட் ஷாட். எத்தனை ரன்கள்? பவுண்டரி. ஓ மை காட், எங்கே ஒரு பவுண்டரிங்க. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் இருந்தது பட் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பவுண்டரியை பார்க்கிறோம். பவுண்டரியோட இந்த ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. நான்கு ஓவர் முடிவில் 28 ரன்கள், 3 விக்கெட். நான்கு ஓவர் முடிவில் 28 ரன்கள், 3 விக்கெட். 28 for 3. லாஸ்ட் 12 பால்ஸ். பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. பேட்டிங் பவர் பிளே ரெய்னா பேசுறீங்களா? இங்க வாங்க ரெய்னா ஃபேன். ரைட் ஹேண்ட் ரெய்னா இங்க வாங்க. மோனிஷ் ரைட் ஹேண்ட் ரெய்னா. மோனிஷ் அரிய வந்திருக்காரு பவுலிங்கில், பேட்டிங் பவர் பிளேல. ஐந்தாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், ஐந்தாவது ஓவரில் முதல் பந்து. ஷார்ட் லென்த் கேட்சுக்கான வாய்ப்பா பட் எங்கள் ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஒரு சிங்கிள் இந்த ஒரு பவுலில் கிடச்சிருக்கு. பிரபாகரன், எனது நேமை வைத்திருக்க பிரபாகரன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன கேட்குறாருனா, என்எஸ் பிரதர்ஸில் மாத்துக்கய ரஞ்சித் இருக்காங்களா? இருக்கார். அறந்தாங்கி விக்கி இருக்காரா? சென்னை ஐஎஸ்பியில் விளையாண்ட அறந்தாங்கி விக்கி கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்க்கலாம். செகண்ட் ஒன், அரியோட செகண்ட் ஒன். டீம் ஸ்கோர் 29. இறங்கி வந்து ஒரு ஷாட் பொல்லாதவன் பிரேம். பேக்கப்பில் ஃபீல்டர், ஒரு சிங்கிள். உயிர் என்று உன்னை நானும் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஒற்றுமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு சைடுமே. ஒரு ஷார்ட் ஹார்ட் ஹிட் ட்ரை பண்ணாருங்க பட் இங்கே ஃபீல்டர் பிளேஸ்மேன் இங்கே சர்க்கிள்குள்ளேயே மாட்டிக்கிறார் பேட்ஸ்மேன் இர்ஃபான். இர்ஃபான் விக்கெட்டை பார்க்குறோம். ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புடைய பெரிய டோர்னமெண்ட்டு சூப்பராக போயிட்டுருக்குது. வண்டர்ஃபுல் டோர்னமெண்ட். நியூ பேட்ஸ்மேன் ஜடு வந்துவிட்டார். ஹத்விக் லெவன்ஸோட ஹீரோ ஹரியா இருந்தாலும் எங்கள் அப்ரிஃப் டீமுடைய ஹீரோ ஜடு. ஆஹா, ரெண்டு ஹீரோ மீட் பண்ண போகிறாங்க. இப்போ தாங்க யார் படம் காட்ட போகிறார்கள் அப்படின்ட்டு தெரிய போகிறது. யார் படம் இங்கே ஓடினாலும் ஹீரோ இங்கே நாங்கடா அப்படின்ட்டு லைவ் போட்டி போட்டு காமித்து கொண்டிருக்காங்க லைவ் நேயர்கள். எல்லாருக்குமே நன்றிகள். டிஐ லைவ்ல ஒரு பெரிய சப்போர்ட்டாக ட்ரோன் வியூ பறக்க விடுங்க. கூகுள்னா ஜட்டு சல்லாம் ஜட்டு பாய். ஜட்டு ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. ஓகே, லாஸ்ட் டூ பால்ஸ், கடைசி ரெண்டு. த பவுன்சர் பாய் இன் த பவுன்சர் பாக் அப்படின்னு பார்த்தா ஃபுல் லென்த் போட்டார் பட் இங்கே கவர்ஸில் நல்ல ஒரு ஸ்டாப்புங்க பட் இங்கே ரெண்டாவது ரன்கள் மூணாவது ரன்களுக்காக மூவன்ட். இங்கே மூணு ரன்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆகிருப்பாம்பா அப்படின்னு சொல்கிறார். விஷயத்தை வந்து பார்க்குறோம் பட் இருந்தாலும் இங்கே அம்பேர் மொத்தம் மூன்று இருந்தானே. ஓகே தேங்க்யூ. எஸ் ஆமாம், கடைசி பந்து லாஸ்ட் ஒன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் யாக்கஸ். லாஸ்ட் பவுல் எஸ் டிசிஷன் இஸ் பெண்டிங். அம்பே டிசிஷன் இஸ் ஃபைனல் டிசிஷன். கம் ஆன் கைஸ், அடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இருக்கு கைவசம் ஆறு பந்துகள் கைவசம் எவ்வளோ டார்கெட் இருக்க போகுது 34 ரன்கள் 4 விக்கெட் இழந்திருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் அஜய் நியூ பேட்ஸ்மேன் அஜய் கிரீஸில் மொத்தம் 3 அஜய் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த டீமில் ஜட்டுவோட விக்கெட் ஸ்ட்ரைக்கில் பிரேம் இருப்பார் இப்போ நான் ஸ்ட்ரைக்கில் அஜய் டீமோட ஸ்கோர் 34 பவுலர் நியூ பவுலர் கார்த்தி கடைசி ஓவர் வீச கார்த்தி கிளீன் போல்ட் முதல் பந்தே ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு கார்த்தி முன்பே கணித்தாங்க டிஏ லைவ் விக்கெட் போட்டிருக்க பிரேமோட விக்கெட் பிரேமோட விக்கெட் இது பவுலிங்கில் கார்த்தி நியூ பேட்ஸ்மேன் சரத் மாஸ்டர் சரத் செகண்ட் ஒன் ரெண்டாவது பந்து செகண்ட் ஒன் கார்த்தி டூ சரத் வண்டர்ஃபுல் ஷாட் யாஸ் கிளியர் ஆயிருக்கு ஆறு இமயமலையாகாமல் எனது உயிர் ஓயாது மாஸ்டர் சரத்துடைய ஷாட்ல ப்ரூவ் பண்ணுறாரு என்ன ஏழாவது விக்கெட்டுக்கு இருக்கனாலும் சரி ஆறாவது விக்கெட் இருக்கனாலும் சரி நான் அடிக்க போகிறது ஆறு அப்படின்னு அடிச்சிருக்காரு பட் இங்கே கார்த்தி போடக்கூடிய 4 பந்துகள் தான் டிசைட் பண்ண போகிறது எவ்வளோ டார்கெட்டு டீமோட ஸ்கோர் 40 டீமோட ஸ்கோர் 40 40 தேர்ட் ஒன் ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபேஸை ஜென்ரேட் பண்ணார் டாட் பாலாக மாறுகிறது சுந்தர் சார் பிரேக்ஃபாஸ்ட் சார் வந்துட்டு இருக்குதா சார் தேங்க்யூ ஆஹா அமேசிங்கான ஒரு ஷாட்டுங்க ட்ரை சான்ஸ் இங்கே ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ட்ரை பண்ணாருங்க ஃபீல்டர் பட் ஆறு இரண்டாவது ஆறு மேலே மாட்டிக்கிச்சிங்களா பாலு ஓஹோ நேற்றும் இதே போல தான் மாட்டிக்கிட்டது டீமோட ஸ்கோர் 46 லாஸ்ட் டூ பால்ஸ் இருக்கு இந்தாங்க சார் இந்த ஸ்டம்பை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ லாஸ்ட் டூ பால்ஸ் நல்ல ஒரு கம்பேக்கான பால் தான் ஒரு ரன்கள் ஒரு விக்கெட் ஒரு ரன்கள் ஒரு விக்கெட் ஒரு ரன்கள் ஒரு விக்கெட் அஜயோட விக்கெட் சரத் ஸ்ட்ரைக்கில் இருப்பார் கேமராமேன் பால் எங்கே இருக்கு கேமராவில் காட்ட சொல்கிறாங்களா ஓகே பால் எங்கே இருக்குன்னு காட்டுங்க நானே பார்த்து சொல்கிறேன் கைட் பண்ணுறேன் எனக்கு ஓகே தான் விசுவல் கிடச்சுன்னா நான் டக்குன்னு சொல்லிடுவேன் அடேங்கப்பா கடைசி பந்து லாஸ்ட் ஒன் நல்ல கீப்பிங் இஸ் எ குட் கீப்பிங் இருந்தாலும் இங்கே விக்கெட்டோட இந்த ஒரு இன்னிங்ஸ் முடிவுக்கு வருகிறது 47 ரன்கள் 7 விக்கெட் இழந்த நிலையில் 48 இலக்காக தீர்மானிக்கிறாங்க ஆப்ரேஃப் ஹத்விக் லெவன்ஸ் வெற்றிக்கு தேவை 36 பந்துகளில் 48 என்னங்க அது வாக்கி டாக்கியில் ஒரு கேமராமேன் தெரியாது ஐ உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது
பால் எடுத்தாச்சுங்களா மேலே அந்த பாலை? சூப்பருங்க, ஓகேங்க. நாங்களுமே பார்க்கலாம்னு நினச்சோம், லைவில் உள்ளவங்களை காமிக்கலாம்னு நினச்சோம் சார். நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு சார்? சுந்தர் சார், நெக்ஸ்ட் மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல். ஆ ஓகே, சொல்லிடுவாங்களா சார்? ஓகே ஓகே. 36 பந்துகளில் 48 வெற்றிக்கு தேவை. சார் நீங்க போட்டிருக்க சன்கிளாஸ் எவ்வளவு? பிளாக் கலர் டிஷர்ட் 100. எங்க இருக்குது இது? ஓகே, எனக்கு கொஞ்சம் வாங்கி தந்துடுங்க, நான் பே பண்ணுறேன். முப்பத்தி ஆறு பந்துகளில் 48, 36 பால்ஸ், பால்ஸில் 48. ப்ரடிக்ஷன் கிங் லோகேஷ் இருக்கார் நம்ம பக்கத்தில். ஆப்போனன்ட் டீம் வந்து கை கொடுத்துட்டு போனாங்க ப்ரே மெமரியிலேருந்து. எங்களுக்கு எதிராக வந்து சொன்ன நபர் யார் அப்படின்ட்டு லோகேஷை கை காமிச்சானே, கை கொடுத்துட்டு போனார். எதிரியை பாராட்டிக்கிறார் அப்படின்ட்டு, நீங்கள் சொன்னனால தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னார். சரி இவர்கிட்ட கேட்போம் இந்த மேட்ச்சு. ஆப்ரிஃபா ஹாத்விக் லெவன்ஸா, யாருடைய உங்களுடைய ப்ரடிக்ஷன் யார்? ஹாத்விக். ஹாத்விக் லெவன்ஸுடைய ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காரு லோகேஷ். இந்த வாட்டி என்னாச்சும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவாரா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ரஃபுக்கு அகேன்ஸ்டாக ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துடலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்சை. ஒருமுகமோ இருமுகமோ முழு ப்ரடிக்ஷனும் லோகேஷை நோக்கி தான். ஓகே பார்க்கலாம். இந்த வாட்டினாச்சு நீங்கள் சொல்கிற டீம் ஜெயிக்குதா இல்லை? வழக்கமான இயல்பு நிலைக்கு திரும்பியது சென்னை அப்படின்ட்டு நியூஸில் சொல்லும்போது அந்த மாதிரி நிலைமை ஆகுகிறதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் விஜய் சிரிச்சுட்டு போனார். ஓகே பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா, ஹாத்விக் லெவன்ஸ், கமான் கைஸ், கமான் கமான் கமான், குயிக்கா குயிக்கா குயிக்கா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வேமா வேமா, பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா. எஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒத்துழைப்பு கொஞ்சம் டிலே ஆகுதுங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் குயிக்கா விடுத்துருக்கேன். பட் இங்கே பேட்டிங்கில் வந்து கொண்டிருக்கார் ஹரி. ஒரு எண்டில் இன்னொரு எண்டில் டேனி. அஞ்சு தாளம் போடுறீங்களா? வேணாம் வேணாம் அந்த தாளம். ஒட்டுமொத்த ஃபோக்கஸ்டு சொல்லியிருந்தோம், இந்த ஒரு பிளேயரை ஃபோக்கஸ்டு பண்ணாங்கன்னா ஆப்ரஃபுக்கு ஒரு வாய்ப்பு. பட் இங்கே ஹரி முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ஆட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறார். 36 பந்துகளில் 48 வெற்றிக்கு தேவை. லைவ் சாட் ஆக்டிவில் இருக்குது, கொஞ்சம் குயிக்காங்க, கொஞ்சம் குயிக்கா. 36 பந்துகள் 48 வெற்றிக்கு தேவை தேவை தேவை. வாட்டர் பாட்டில் லெக்கமேட்டை கொடுத்துருங்க, வெளில வந்துருங்க. அந்த ஒரு பிளேயர்ஸ் வெளில வந்துருங்க, நீங்கள் வெளில வந்துருங்கப்பா. மேட்ச் ஆகிட்டு இருக்குது, ஒய்பா மேட்சுக்குள்ளே எல்லாருமே இருங்கப்பா 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 எங்கப்பா எங்கப்பா, என்னால் தண்ணி தாங்க தாங்க முடியப்பாங்கிறாங்க. ஓகே புலீஸ் ஆட் பண்ணிடலாம்டா புலி. பேட்ஸ்மேன் சீக்கிரம் வர சொல்லு. ஹரி வந்துரு, டேனி வந்துரு சீக்கிரம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போலர் சரத் முதல் பந்து, முதல் ஓவரில் முதல் பந்து. முதல் ஓவரின் முதல் பந்து. முதல் ஓவரின் முதல் பந்து சரத். உலர்னா டக்குன்னு உடனே பார்க்குறீங்க, என்னங்க அது மிஷின்? அது கரெக்டாக பேசுறக்கு, நானே பேச தான் கரெக்டாக பேசுகிறேன். முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஒன், முதல் பந்து. ஓ மை காட், ஹரி என்ன ஷாட்டுங்க, என்ன ஷாட் இது! ஓ மை காட், என்னங்க முதல் பந்தே பந்த ஆறுக்கு அனுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஹரிக்கு இருக்கிறதா ஃபோக்கஸ் சொல்லியிருந்தோம். சரத் மாதிரி ஒரு பவுலருக்கு அகேன்ஸ்டாக சிக்ஸ் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. பட் இந்த மாதிரி ஒரு லோ ஃபுல் டாஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பாங்க எல்லாருமே.
செகண்ட் ஒன் ரெண்டாவது பந்து செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் சரத்தோட செகண்ட் ஒன் இது அகெயின் ஒரு ஷாட் இந்த வாட்டி கச்சுக்கான வாய்ப்பா சேஃபா லேண்டா இருக்கு ஒன்றா இரண்டா நல்ல ஒரு ஃபீல்டிங்க விஜய் ரெண்டு ரன் இந்த ஒரு பால்ல கிடைக்குது எயிட் ஃபார் நன் எயிட் ஃபார் நன் ரெண்டு பால்ல எட்டு ரன்கள் எடுத்து வந்திருக்காங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ஷாட் ஸ்டார்ட் தான் ஹரி கிரீஸ்ல இருக்காரு சரத்தோட ஜெர்சி நம்பரை பார்க்குறேன் செவன் போட்டிருக்கு பாருங்கள் பார்க்கலாம் ரிமைனிங் ஃபோர் பால்ஸில் கம்பேக் கொடுப்பாரா தேர்ட் ஒன் எஸ் கேட்சுக்கான வாய்ப்பு கம்பேக்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஃபோக்கஸ்டு பிளேயரோட விக்கெட்டு தவான் ஸ்டைலில் செலிப்ரேட் பண்ணுறாருங்க பொல்லாதவன் ஃப்ரேம் ஓ மை காட் இதுக்கப்புறம் மஹத்விக் லெவன்ஸோட பேட்ஸ்மேன்கள் எந்த மாதிரி ஆட போகிறாங்க பட் அவருடைய கடமைகளை செஞ்சு விட்டார் வந்தார் அடித்தார் சென்றார் அப்படின்ட்டு எனக்கெல்லாம் டொக்கு டொக்கு அடிக்க முடியாது ஒரே சுத்துதான்ட்டு சுற்றிருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் பரத் பரத் விக்ரம் பிஜிஎம் ஸ்டைலில் இவர் பரத்தை வெல்கம் பண்ணுறோம் மூணு பந்துகளில் எட்டு ரன்கள் ஒரு விக்கெட் நான்காவது பந்து ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம் சேஃபான ஒரு டிஃபென்ஸ் லெக் ஸ்டம்பில் தட்டி விட்டாருங்க லைட்டாக நல்ல ஃபீல்டிங் நல்ல ஒரு ரன்னிங் ஸ்டாப் ஐ திங்க் அஜய்ன்னு நினைக்கிறேன் எஸ் ஒரே ஒரு சிங்கிள் தான் ஒரு சிங்கிள் தான் மார்க் அஜய் மார்க் அஜய் நீங்கள் சயின்ஸில் எத்தனை மார்க் சோசியலில் எத்தனை மார்க் அப்படின்னு நான் கேட்கல லாஸ்ட் டூ பால்ஸ் நல்ல ஒரு நல்ல ரன்னிங்கு நல்ல ஒரு ஃபீல்டிங்கு ரெண்டுமே பாராட்டி தான் ஆகணும் ஒரு சிங்கிள் கிடைக்குது மார்க் விஜய் சாரி மார்க் அஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல்டிங்கில் என்னைய பொறுத்த ஒரு பத்துக்கு பத்துங்க நான் கொடுத்துட்றேன் ஃப்ரீயாக வச்சுக்கோ நல்ல ஃபீலிங் அது ப்ரீவியஸ் பால் இல்லை அதுக்கு முந்தின பால் லாஸ்ட் ஒன் கடைசி பந்து கேட்சுக்கான கால் வைக்கிறாங்க விக்கெட் நம்பர் டூ இஸ் கான் ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க ஜட்டு நல்ல கேட்சிங்க டென் ஃபார் டூ முதல் ஓவர் முடிவில் டென் ஃபார் டூ நல்ல ஸ்டார்ட்டுங்க ரெண்டு சைடுமே பத்து ரன்கள் பெரிய விஷயம் ரெண்டு விக்கெட் அதுவும் பெரிய விஷயம் அதனால் ஈக்குவலாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஒரு மேட்ச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் முப்பது பந்துகள் முப்பத்தி எட்டு வெற்றிக்கு தேவை ஐந்து ஓவரில் முப்பத்தி எட்டு வெற்றிக்கு தேவை ஐந்து ஓவரில் முப்பத்தி எட்டு செகண்ட் ஓர் ஸ்டார்ட் பண்ண விக்கி எவ்வளோ தண்ணி குடித்தாலும் இந்த வெயிலுக்கு தாகம் வந்து தீரவே மாட்டேங்குது தீராத தாகமாக தண்ணியின் தாகம் தண்ணீரை மிச்சப்படுத்துங்கள் மிச்சப்படுத்துங்கள் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஓவரை இருபத்தி ஒன்பது பந்துகள் முப்பத்தி ஏழு விக்கி தி ஜெயண்ட் செகண்ட் ஒன் பேக்கில் தான் ஒரு ஷார்ட்டு பட் எத்தனை ரன்கள் ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் வந்திருக்காரு பட் குயிக்கான ஒரு டபுளை பார்க்குறோம் இங்கே ரெண்டு ரன்கள் இந்த ஒரு பாலில் கிடைக்குது பிகே ப்ரோ என்எஸ் மேட்ச் எப்போது குவார்டர் ஃபைனல் லிஸ்ட்டு அறிவிக்க போகிறாங்க இந்த மேட்ச் முடிஞ்சோடனே இந்த மேட்ச் விக்டரி யார் பெற போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம்
28 பந்துகள் 35. தேர்ட் ஒன், எஸ் அகைன் ஒரு ஷாட்டுங்க. பாலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு தட்டி விட்டார். பட் இங்கே குயிக்கான டபுள், ரெண்டாவது டபுள் இந்த ஒரு ஓவரில், ரெண்டு ரன்கள் இந்த ஒரு பாலில் கிடைக்குது. மேட்ச் கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தேங்க்யூ, சாப்பாடு வந்து விட்டது. அனைவரும் நேரத்துக்கு சாப்பிடுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். நேரத்துக்கு சாப்பாடு வந்து விட்டது. விழா கமிட்டி ஆல் சக்கரிக்கல் கிளப்புக்கு மிகப்பெரிய நன்றி. லவ் யூ பிரதர், லவ் யூ. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. நான்காவது பந்து விக்கெட், விக்கெட் நம்பர் 3 இஸ் கான். மூணாவது விக்கெட் இழக்கிறாங்க. எஸ் பட் இந்த ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு ட்ராமாவாக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள் விக்கி ஜெயண்ட்டு ரன்னப் பார்க்குறேன். 4 அடி 5 அடி 5 ஸ்டெப்பு தான் ஓடுறாரு. ஓடி பாலை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு பால் பேட்டில் எஜ்ஜாயிட்டு போயிருக்கு. ஃபீல் பண்ணாருங்க அந்த ஒரு பாலை பேட்ஸ்மேன். சவுட்டாகி போகக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். நியூ பேட்ஸ்மேன் விக்ரம் பார்க்கலாம். ஹரி போல் ஒரு இன்னிங்ஸ் ஆனால் தான் மேட்சுக்குள்ளே வர முடியும். 26 பந்துகள் 33 வெற்றிக்கு தேவை. 26 பந்துகள் 33 பேட்டிங் டீம் எந்த மாதிரி அப்ரோச் பண்ண போகிறாங்க. பட் இங்கே விக்கி ஜெயன் லாஸ்ட் 2 பால்ஸ் கடைசி 2. எஸ் ஒரு டாஸ் பால் ஆஃப் ஸ்டம்பில் தட்டி விட்டார். ஒரு சிங்கிள் கடைசி பந்து, கடைசி பந்து. கேமராமேன்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்துருங்க, இஷ்யூ பண்ணிடுங்க. கேமராமேன்ஸ் மிகப்பெரிய நன்றி இந்த ஒரு இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா கேமராமேன்ஸுக்கும் ரிவர்ஸ் ஸ்வீப் டாட் பால் 20 ஓவர். 2 ஓவர்கள் முடிவில் 16 ரன்கள் 3 விக்கெட், 16 for 3. 2 ஓவர் முடிவில் 16 ரன்கள் 3 விக்கெட். 4 ஓவரில் வெற்றிக்கு தேவை 32. நான்கு ஓவர் வெற்றிக்கு தேவை 32. 24 பந்துகளில் 32. எப்படி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். குவார்டர் ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போது யாருமே எங்கே போயிடாதீங்க. சண்டே இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல் டிஏ லைவில் இணைந்திருங்க. அதே மாதிரி எல்ஐ ஸ்போர்ட்ஸ்லையும் இணைந்திருங்க. ரெண்டு சேனல்லையும் போட்டி போட்டு லைவை காமிச்சிட்ருக்காங்க. இசா டிஏ லைவில் எஸ்பெஷலி ட்ரோன் வீவோ வந்து நம்ம அடிக்கடி பார்க்க முடிகிறது. போத் ஆர் டூயிங் எ குட் ஜாப், ரெண்டு இஸ் மை பெஸ்ட். உழைக்கும் அனைவருமே நல்லா இருக்க வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு இடத்தில் பதிவு செய்து கொண்டு நல்லையாக பேச முயற்சி செய்யும் நடிக்கோமா பி கே. ஒளிக ஒளிக ஒளிக, சாப்பாடு அங்கே தானே இருக்குது. ஈபா, ஈபாவோட முதல் பந்து ஒரு டாட் பால். செகண்ட் ஒன், ஈபாவோட செகண்ட் ஒன் ஒரு டாட் பால். ரெண்டாவது பந்து டாட் பால். ரீசெண்ட் டேஸில் இப்போ தான் காது குத்திட்டு போகிற போல் இருக்குங்க. தேர்ட் ஒன், சூப்பர் கேட்ச் கணக்கு அளவிக்கிறாங்க. பட் இங்கே சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு. எத்தனை ரன்கள் அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது ரன்னுக்கான சான்சஸ், ரன்னுக்கான வாய்ப்புகள். குயிக்கான ஒரு டபுள் ஓடிக்கொண்டு முடிக்கின்றார்கள். மேட்ச் திக் திக் நிமிடங்களாக எப்போ மாறும் எப்போ மாறும் அப்படின்ட்டு ரசிகர்களாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். மேட்ச் அப்படி மாறினாலும் நாங்கள் மாற்றிடுவோம் இறைவன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி. ஃபோர்த் ஒன், அமேசிங்கான பால், அமேசிங்கான பால், நல்ல டிவியேஷன். இஸ் அ டாட் பால்.
இருபது பந்துகள் வெட்டிக்குதே முப்பது. பவுலரை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பெங்களூர்ல ஜெய் கர்நாடகா டீமுக்கு அகேன்ஸ்டா மெய்டன் போட்ட ஒரு பவுலருங்க. எபா அடேங்கப்பா அப்படின்னு சொல்ல அளவுக்கு எபா வந்திருப்பா என் கூட திருச்சிக்கு. எதுக்குன்னா நாங்கள் அஞ்சு போய் பிரியாணி சாப்பிடுவோம். இங்கே ஜட்டு பாய் உக்காந்து ஒன் ஹேண்டில் இல்லை ரெண்டு ஹேண்டில் கேட்சை பிடிக்கிறாரு. இங்கே பத்தொம்பது பந்துகளை வெற்றிக்கு தேவை முப்பது. ஹத்விக் லெவன்ஸை கரையேற்ற போகும் அந்த ஒரு நபர் யார்? இங்கே எபா போல ஒரு பவுலருக்கு அகேன்ஸ்டா ஆடக்கூடிய ஒரு சுலபமான விஷயம் கிடையாதுங்க. விக்கெட் அப்டேட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. நியூ பேட்ஸ்மேன் கேசவன், எஸ் பார்க்கலாம். கேசவனுக்கு ஒரு சான்சஸ், அவருடைய கரியருக்கு ஒரு சான்சஸ். பட் இங்கே டாட் பால் எபா அடேங்கப்பா. மூன்று ஓவர் முடிவில் பதினெட்டு ரன்கள் நான்கு விக்கெட். வெறும் இரண்டு ரன்களுக்கு பந்துகளை வீசி ஒரு விக்கெட்டை காலி பண்ணி கொடுத்துருக்காருங்க எபா. அப்படிங்களா? ஓகே. மூணு ஓவரில் முப்பது சராசரியாக ஓவருக்கு பத்து ரன்கள் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஹத்விக் லெவன்ஸ். பார்க்கலாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஜொலிப்பார்களா. பட் இங்கே பவுலர்ஸ் ஆல்மோஸ்ட் சூப்பரான டியூட்டியை பண்ணிவிட்டார்கள். மூன்று ஓவரில் பதினெட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் மூணு ஓவருக்கு முப்பது தேவை. அதை என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே நியூ பவுலர் ஜடு பதினெட்டு பந்துகளில் முப்பது. அடுத்தடுத்த மேட்ச் பெரிய பெரிய மேட்சஸ் குவார்டர் ஃபைனலில் இருக்கு. எல்லா பிளேயர்ஸ் விளையாட போகிறாங்க தமிழ்நாடு அளவில். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. எஸ் 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 விக்கெட் ரன் அவுட்ல ஐந்தாவது விக்கெட் காலி. ஓ மை காட், கேசவன் பந்துகளை எதிர்கொள்ளாமே ரன் அவுட்ல விக்கெட் ஆகிறாரு. ஆக கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க. பட் இருந்தாலும் விக்கி கிட்ட கீப்பிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மொமெண்ட் அசால்ட்டாக ரீச் ஆகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து வந்தார் கே செவன். பட்டு கொஞ்சம் பாருங்கள், குறி வைத்து தாக்கக்கூடிய வேங்கையாக விக்கி ஜெயண்டோடைய த்ரோ அந்த கீப்பிங்கில் பார்க்குற ரீப்ளேயில் அம்பியை டக்குனு தூக்கிட்டார். பதினேழு பந்துகள் முப்பது, பதினேழு பந்துகள் முப்பது. நீ பேட்ஸ்மேன் கார்த்தி சடா, என்னுடைய பிரதர் நேமும் கார்த்தி தான். அவர் பேக்கில் வந்து நிறையா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவார், ஸ்கூப் ஆடுவார், பேக்கில் தான் ரன்களை ஸ்கோர் பண்ணுவார். ஓன் பிரதர் தான், கடை வாங்கின பிரதர் இல்லை, பிரதர் இல்லை. பட் இந்த கார்த்தி என்ன செய்ய போகிறார்? பதினேழு பந்துகளில் அவுட்டு போட்டுருங்க. பதினேழு பந்துகளில் வெற்றிக்கு தேவை முப்பது. எஸ் செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்வீப் கனெக்ட் ஆயிருக்கு. ஓ மை காட், கனெக்ட் ஆனாலும் கேட்ச பிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது விக்கெட் ஜட்டுவோட அக்ரஸிவான செலப்ரேஷனை பார்க்குறோம். ஓ மை காட், என்ன ஆச்சு இந்த மேட்சுக்கு? ஹத்விக் லெவன்ஸுக்கு என்ன ஆச்சு? யார் 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 பாகுபலி போல தேரை இழுக்க போவது யார்? போர்க்காலத்தில் தீயாவான் தாய்மடியில் பூவாவான் பள்ளி 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 பாகுபலி. பசுமையான ஒரு தாம்பரம் கிரவுண்டை பார்க்க முடியுது, ஸ்காட் கிரவுண்டை, ஸ்காட் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம். தேர்ட் ஒன் வெற்றிக்கு தேவை தேர்ட்டி. பதினாறு பந்துகளில் முப்பது, பதினாறு பந்துகளில் முப்பது. நாலு பால் இருக்கு, மேபி நான்கு பந்துகளில் கண்டிப்பாக பத்து ரன்கள் எடுத்தால்தான் இந்த மேட்ச்சு டென் பர் ஓவரில் ஷைன் ஆக முடியும். ஜட்டுவோட தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் இட்ஸ் அ டாட் பால். 18 ஃபார் 6, நான்கு விக்கெட்கள் கைவசம். வெற்றிக்கு தேவை முப்பது.
த்ரீ பால்ஸ் ரிமைனிங். தெளிவான ஏக்கருங்க, தெளிவான ஏக்கர். ஏக்கருக்கு அகேன்ஸ்டா எந்த பேட்ஸ்மேனும் ஷைன் ஆக முடியாது. இட்ஸ் லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள். திக் திக் நிமிடங்களாக மேட்சை மாற்றுவார்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டூ பால்ஸ், ஃபிஃப்த் ஒன். பெரிய ஷாட்டுக்காக தான் போகிறார் பட் இங்கே முடியவில்லையே. லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள், கடைசி பந்து, நான்காவது உள்ள கடைசி பந்துங்க. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன்கள், 6 விக்கெட் இழந்திருக்காங்க. வெற்றிக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 28, 28. லாஸ்ட் ஒன் ஜட்டோட லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கண்டிப்பாக ஹரி ஒரு சார்ஜ் பண்ணி ஆகணும். ஹரியா டேனியா, யார் 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 அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வீர்களா மாட்டீங்களா அப்படின்னு ஹத்விக் ஃபேன்ஸ் கேட்க. பட் இங்கே ஜட்டு 5 பந்துகளை வெறும் 2 ரன்னுங்க, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் ஒன் ஹார்ட் ஹிட்டு, லக்கிலி பம்பாமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டர் இருக்கார். ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது, சிங்கிள் டூ ஹேண்ட். திஸ் ஓவருக்கான சிங்கிள் கொடுத்தாச்சுங்க. 4 ஓவர் முடிவில் 21 ரன்கள், 6 விக்கெட் இழந்திருக்காங்க. வெற்றிக்கு தேவை 12 பந்துகளில் 27, 12 பந்துகளில் 27. 10 பர் ஓவர் இருந்துச்சுங்க. இந்த ஒரு ஓவரில் 3 ரன் தான் கிடச்சிருக்கு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக பேட்டிங் பவர் ப்ளே, எஸ் பேட்டிங் பவர் ப்ளே. என்னமோ பிஜிஎம் போடலாம் அப்படின்னு பார்த்தா, என்ன பிஜிஎம் போடலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரே பிஜிஎம் ஊவா ஊவா அந்த காற்று மாதிரி கொடுக்குறது தான். பேட்டிங் பவர் ப்ளே 12 பந்துகள் 27 பாசிபிளா, அதாவது சராசரியாக ஒரு ஓவருக்கு 13.5. பட் இங்கே பேட்டிங் பவர் ப்ளே இருக்குது, கண்டிப்பாக இந்த ஓவரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் கேம்குள்ளேயே வர முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து முதல் பந்து ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஜியண்ட் விக்கி குவார்டர் ஃபைனலில் ரெடியாக இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஒன் டாஸ் பால், ரன் அவுட்க்கான வாய்ப்புகளா, டைரக்டான சான்ஸா? ஓ மை காட், விக்கெட்டுங்க, நல்ல ஒரு டேரக்ட் ஹிட்டுங்க. பட் இந்த டேரக்ட் ஹிட்டில் விக்கியோட பங்களிப்பு இருக்குது. அந்த ஸ்டெம்புக்கு ஏற்றார் போல தன்னோட பாடியை வடிவமைச்சு அந்த பொசிஷனில் போய் நின்னாருங்க. பேட்ஸ்மேனுக்கு சாரி ஃபீல்டருக்கு சாதகமாக ஏம் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே கன்வே பண்ணி தான் ஆகணும். அஞ்சு பாருங்கள், அஞ்சு பாருங்கள், அந்த ஒரு பொசிஷனில் போயிட்டு கைகளை வச்சு நிற்கக்கூடிய விஷயம் வந்து பார்க்கணும் ரீப்ளேல. அமேசிங் டீம் ஒர்க், நல்லாயிருக்கு. கேமில் டீம் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் சைன் ஆக முடியும். பட் இங்கே விக்கெட், ரன்கள் இல்லாமல் விக்கெட்டு. நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் உதய், உதய் உதயநிதி ஸ்ட்ரைக்கில் டேனி. டுவெல்த் மேன் இங்கே கண் கலங்கி நிற்க, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்களா, மீடியாவில் பேட்ஸ்மேன் பவுண்டரியாக மாறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன தான் சொன்னாலும் இங்கே 2 ரன் தான் கிடைக்குது, 3 ரன்னுக்கான சான்சஸா? பட் இங்கே மேட்ச் இன்னும் இருக்குதுங்க. யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9 பந்துகள் 25, 9 பால் 25. யார் யார் யார்? ஹத்விக் லவனா? இல்லை இல்லை, ஆப்ரிஃப் ஏதோ ஒரு கம்பெனியோட நேம்னு சொன்னாங்க. ஃபோர்த் ஒன் இருந்தாலும் சிக்ஸ் லைன்ல வீழ்ந்தார் அப்படின்ட்டு இவருக்காக பேரை எழுதலாம் டேனி. விக்க முட்டுக்கட்டு போடலாம் எனது குரலுக்கு அப்படின்னு நினைத்தாலும் இங்கே காத்து மறுதளிப்பு ஜென்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நானே சொல்லிப்பேன். விக்கெட் கம்பீரமாக கர்வமாக சொல்லுவேன்.
டிலே பண்ணீங்க, டிலே பண்ணீங்க. ஜென்ரேட்டர் என்னாச்சு? நீங்கள் எந்த இடத்துல மேட்சை வந்து கமிட்டிஸ்க்கு ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கீங்களா? ஏன்னா அங்கேயே ஒரு பிளெஸிங்கை வந்து இழக்கிறீங்க. அதனால் அடுத்து குவார்டர் ஃபைனல் ஆடும்போது டக்குன்னு வந்துருங்கப்பா. கமிட்டி மெம்பர்ஸ் நினைப்பாங்க, திடீர்னு உள்ளுக்குள்ளே நினச்சிருவாங்க. அதே மாதிரி கமெண்ட்ரி பாக்ஸாக நானுமே சிரிச்சிட்டே இருப்பேன், நானுமே நினைப்பேன், நிறையா நினச்சிட்டு தான் இருப்பேன். நிறையா மைண்ட்குள்ளே ஓடும். ஃபைனல் ஓவர். இர்ஃபான், இர்ஃபான் ஒயிட் பால். எஸ் டெஃபினெட்லி ஒயிட் பால். 24 பாசிபிளா? பேட்ஸ்மேன் கடைசி 6 பால்ல 4 சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா உனக்கு? என்ன சொல்லலாம் அனுப்பிங்க? உன் டிசைல ஜீரோன்னு இருக்கு, நீ ஹீரோ ஆகணுமா? ஒரு வாய்ப்பு, 6 பந்துகளில் 4 சிக்ஸ் முடியுமா பார்க்கலாம். 6 பால்ஸ் 24. 0-2 ஹீரோ, 0-2 ஹீரோ. எஸ் சோ பண்ணிருக்காருங்க. இந்த மாதிரி சீண்டி விட்டால் ஹீரோ நீதான். 6 பந்துகளில் இல்ல, இங்கே 5 பந்துகளில் 3 சிக்ஸ் முடியுமா? 5 பால்ஸ் 18. மேட்ச் இங்கே கடைசி நிமிட படபடப்பாக நியூ போலர் இர்ஃபான் இருக்க. அமேசிங்கான ஒரு மேட்சுங்க, அமேசிங்கான மேட்சஸ் போய்கிட்டு இருக்குது. ஐந்து பந்துகள் 3 சிக்ஸர்கள், 5 பந்துகள் 3 சிக்ஸர்கள். உதயநிதி உதித்தாரா? என்ன நடக்குது, என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதி, 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 கோபா, கோபா, கோபா. ஓ மை காட், வண்டர்ஃபுல்லாக ஒரு நபர். 0-2 ஹீரோங்க, கண்டிப்பாக நல்ல ஷாட்டு. பேட்ஸ்மேன் செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. எல்லோ 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 கிரீன் டிஷர்ட் சரத் மாஸ்டர் மட்டும் செக் பண்ணுறாரு, நிறைய பேர் செக் பண்ணுறாங்க. உதயநிதி யுவார பெஸ்ட் பவுலர் இல்லைங்க, யுவார ஹீரோ. ஓ ரீப்ளே செக் பண்ணுறாங்க, அந்த ஒரு இதை ரீப்ளே செக் பண்ணுங்க திரும்ப. ஓகே ஓகே, சிக்ஸ் ரன் செக் பண்ணும்போது இங்கே நல்ல ஸ்டாப்புங்க. கண்டிப்பாக இங்கே ஒரு ஹீரோவை பாராட்டி ஆகணும். யாருங்க இந்த ஒரு லைனில் நின்னது? ஏப்பா என்னப்பா நீ இந்த மாதிரி ஃபீலிங் பண்ணுறியப்பா, வேற லெவல். மேட்ச் இங்கே வின் பண்ணுறாங்க. ஆப்ரெஃப், ஆப்ரெஃப் டீமுக்கு வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கிறோம். சூப்பர் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்.